ஸோ நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, ஷி ஹேட் சிவியர் மைக்ரைன்ஸ். அதாவது மைக்ரைனா எப்படின்னா ஒரு சைடட் ஹெட்ஏக் கம்ப்ளீட்டா இருக்கும், அவங்கனால அந்த ஹெட்ஏக் வந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. எவ்ரி மந்த் ஒரு பர்டிகுலர் டேல வரும், அதர்வைஸ் ஆல்சோ வீக்லி ஒன்ஸ் கண்டினியூஸா வந்துட்டு இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸா இருக்கு, ஆனா அவங்க எந்த டேப்லெட் சாப்பிட்டாலுமே எனக்கு சரியாகிறது இல்லை. அப்போதைக்கு மைக்ரைன் வந்தப்பறம் நான் எவ்ரி டைம் ஒரு டோலோ 650 மைக்ரைன்லோ சாப்பிட்றேன், அது சாப்பிட்டாலுமே கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிருது, திரும்ப எனக்கு அந்த அக்யூட் அட்டாக்ஸ் வந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல நாங்க ஐடென்டிஃபை பண்ணது அவங்களுக்கு மஸ்குலர் காம்பனன்ட் கொஞ்சம் இருக்கு. ஸோ மைக்ரைன்ல பாத்தீங்கன்னா மூணு காம்பனன்ட் இருக்கு, ஒன்னு வந்து மஸ்குலர்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஆர்டியர் சொல்லுவோம், இன்னொன்னு நர்வ்னு சொல்லுவோம். இந்த மூணு காம்பனன்ட்ல ஒன்னு ஸ்ட்ராங்கர் காம்பனண்டா இருக்கலாம், ஒன்னு வீக்கர் காம்பனண்டா இருக்கலாம். ஸோ எந்த காம்பினேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மைக்ரைன் எந்த கேட்டகரி ஆஃப் மைக்ரைன் அவங்க வராங்கன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். எல்லாத்துக்குமே டேப்லெட் மட்டும் தீர்வு கிடையாது. சாரி, டேப்லெட்ங்கிறது வந்தப்பறம் அதை பெயின்ஸை கம்மி பண்றது, பட் நம்ம பண்றதெல்லாம் வந்து எதனால வருதோ அதை கரெக்ட் பண்றது, அதாவது ஈட்டியாலஜியை கரெக்ட் பண்றது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லாங் டேர்ம் ஹெட் ஏக்ஸ் இருக்கு, மைக்ரைன் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணலாம்.